ஹலோ மோட்டோ லவர்ஸ், லேட்டஸ்ட்டாக ஹீரோ வந்து அவங்களோட ஸ்ப்ளெண்டர் பைக்கை வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. அதோட 2022 அப்டேட்டட் மாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2022 அப்டேட்டட் மாடலுக்கும் சாதாரண ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஏன்னா ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து ஒரு மோஸ்ட் டெய்லி கம்ப்யூட்டர் பைக்கு, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் பைக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் மைலேஜுக்காக ஒரு ரிலையபிளான ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து வாங்கலாம், ஒரு நல்ல மைலேஜும் தரும். இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கலாம். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டு இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, இந்த பைக் எடுக்கலாமா இல்லாட்டி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கை நம்ம எடுக்கலாமா, ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யார்ட்டும் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் மாடலில் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையாவே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் இன் டைமாக ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கில் வந்து ஒரு அனலாக் டைப்பில் உள்ள ஒரு டேஷ்போர்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பைக்கில் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் மாடலில் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க, அதோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட பைக்கையும் நம்மளோட மொபைல் ஃபோனையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கால் அலர்ட்டு, மிஸ்டு கால் அலர்ட்டு, தென் மெசேஜ் அலர்ட்டு, இது எல்லாமே நம்மளோட டேஷ்போர்டில் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். நம்ம பைக்கில் போகும்போது சடனாக கால் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து உடனே பைக் ஒரு உரமானி பாட்டி ஃபோன் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், யார் கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டுனு. ஸோ இந்த மாதிரி நம்ம பைக் எடுத்துட்டோம்னா, ஒரு ப்ளூடூத் எனேபிள்டு ஒரு பைக் வாங்கிட்டோம்னா, நம்ம இந்த மாதிரி உரமணி பாட்டி யார் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க தேவையில்லை, கால் வரதா இல்லையா அப்படிங்கிறத டேஷ்போர்டில் பார்த்துக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னே தான் வந்து நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கில் வந்து கிடையாது. தென் சர்வீஸ் ரிமைண்டர் இண்டிகேட்டர், சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபு, இந்த சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃபோட இண்டிகேட்டருமே நம்ம வந்து டேஷ்போர்டில் வந்து பார்த்துக்கலாம். தென் லோ ஃபியூல் இண்டிகேட்டர், ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறத புதுசாக வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் மாடலில். அதாவது ரியல் டைமில் நம்மளோட மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குது, நம்ம பைக் வந்து மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். தென் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இந்த கிளஸ்டரில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளாக்கு, ரெண்டு ட்ரிப் மீட்டர், ஃபியூயல் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர், ஓடியோமீட்டர், இது எல்லாமே வந்து டிஜிட்டலில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. தென் பாஸ் ஸ்விட்சும் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. i3s டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த i3s டெக்னாலஜி வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மாடல்லையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஹீரோ. தென் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் மாடல்லையும் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்லேயுமே எக்ஸன்ஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கார்பரேட்டர் மாடல் பைக்கு கிடையாது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடல் பைக்கு. தென் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் மாடலில் யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த யூஎஸ்பி சார்ஜர் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கில் வந்து கிடையாது. இந்த யூஎஸ்பி சார்ஜர் இருக்கிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். நம்ம வந்து அடிக்கடி நம்ம எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி யூஎஸ்பி சார்ஜர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சார்ஜிங் வந்து ஈஸியாக வந்து போட்டுக்கிடலாம். நம்மளோட பைக்லேயே நம்ம வந்து சார்ஜிங் வந்து போட்டுக்கலாம். நம்ம ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போகிறோம், சப்போஸ் சார்ஜ் இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து கவலைப்பட தேவை இருக்காது. நம்மளோட டேட்டா கேபிள் வச்சுட்டு சார்ஜிங் வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். தென் டிஆர்எல் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் மாடலில். எல்இடி டிஆர்எல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லாம்புக்கு மேலே தான் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அப்படிங்கிறவங்களோட நேமிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பைக்கில். தென் லைட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்லேயுமே எல்லாமே ஹாலஜன் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லாம்பு, ரியரில் டைல் லேம்பு, இண்டிகேட்டர்ஸ், அது எல்லாமே வந்து ஹாலஜன் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் மாடலில் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 97cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பவர் வந்து 7.9 BHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து 8.05 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த பைக்கில் ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிக்கரும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. 4-speed மாடல் கியர் பாக்ஸில் தாங்க இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து 97cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 7.9 BHP பவரும், டார்க் வந்து 8.05 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கிலுமே கிக்கரும் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் இந்த பைக்கிலுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 4-speed மாடல் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். சஸ்பென்ஷன் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்கிலையுமே ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் 5-step அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ட்வின் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பைக்கிலுமே சேம் சஸ்பென்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்கிலையுமே டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்கல, ட்ரம் பிரேக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 130mm ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க வித் இன்டகிரேட்டட் பிரேக்கிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பைக்கிலையுமே. தென் டயரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பைக்கிலையுமே ஃப்ரண்ட்டில் 80 section டயரும் ரியர்லேயுமே 80 section டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 18-inch வீல் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயரில் தான் ரெண்டு பைக்கிலையுமே வந்து கொடுத்துருக்காங்க.
தென் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் அண்ட் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ரெண்டு பைக்லையுமே சீட் ஹைட் வந்து 785 mm தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 165 mm கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் வந்து 9.8 liter வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் வந்து 112 kg வெயிட் இருக்குது. வீல் பேஸ் வந்து 1236 mm வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பைக்லையுமே. கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் மாடலில் 4 கலர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் மாடலில் ஸ்பார்க்லிங் பீட்டா ப்ளூ, கேன்வாஸ் பிளாக், டொர்னட்டோ கிரே அண்டு பால் ஒயிட் இந்த மாதிரி 4 கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ப்ளஸ் சில்வர், பிளாக் ப்ளஸ் பர்பிள், பிளாக் வித் ரெட், ஹெவி கிரே வித் க்ரீன், தென் மேட் ஷீல்டு கோல்டு இந்த மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு அவைலபிளாக கிடைக்குது. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்குக்கும் ஒரு ரெண்டான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1460 rupees தான் எக்ஷோரூமில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 71630 rupees. இதே மாதிரி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் மாடலோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 73090 rupees, வெறும் 1460 rupees தாங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். இந்த 1460 rupees நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. தென் யூஎஸ்பி சார்ஜர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து 1460 rupees வந்து கிடைக்குதுங்க. ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு எல்லாமே வந்து அவைலபிளாக கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் வந்து ரொம்பவே சூப்பரான பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் மாடல் தான். ஸோ நீங்கள் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மாடலில் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக் மாடலே நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. ஏன்னா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, யூஎஸ்பி சார்ஜர் இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலான ஒரு அனலாக் டைப்பில் உள்ள ஒரு பைக் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.